ரிலையன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நவகிரகங்களே சுபகிரகங்கள், குரு பகவான். பயிற்சி நிறைய இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது. ஆனாலும் கூட சுபகிரகமான குருவுடைய பயிற்சிக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த குரு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி நாட்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தமே 145 நாட்கள் தான் அவருடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்குது. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அப்படி பார்க்குறபோது இந்த குரு பகவான் கும்பராசியில் இருந்து அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு தான் இருக்கிற வீட்டிலிருந்து அல்லது தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடமாக பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். அப்போ குரு கும்பராசியில் இருந்து அவர் வந்து 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக அவர் சிம்மராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக அவர் துளாராசியை பார்க்குறார். அதாவது மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பார்க்கிறகின்ற பொழுது ஒரு தெய்வ அனுகூலம் அந்தந்த ராசிகளுக்கோ அல்லது அந்தந்த வீடுகளுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவனுடைய பார்வை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் குரு அருளால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்த 145 நாட்களில், அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2021 வருஷத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022 வரை மொத்தம் சுமார் 145 நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவருடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் டிரான்சிட் ஆகிறாரு, பயிற்சி ஆகிறாரு. அப்படி பார்க்குறபோது இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஃபைனான்சியலாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்குது. ஸோ கையில் லிக்விட் கேஷ் அல்லது பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது நியூ ஜுவல்ஸு ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த பயிற்சியில் உண்டு. அது மட்டும் இல்லை, பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் இருக்குது. குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி பார்க்குற போது உங்களுடைய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். எப்போயெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கோ அப்போயெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் அல்லது யாராவது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க, புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு கைகூடி வரும். அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இது அத்தனையுமே
இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, ஆர்ஜேயாக இருக்கீங்க, விஜேயாக இருக்கீங்க, அல்லது ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த குரு பயிற்சி சிறப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக அடிக்கடி நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது வீடு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த பயிற்சியில் உண்டு. ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக சேல்ஸ் ஆகும், ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு ப்ராப்பர்ட்டி போகும். குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சேல்ஸ் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார். அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஸோ ரொம்ப நாளாக மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அது மட்டுமல்ல, வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள், கல்யாணம், குழந்தை பாக்கியம், அல்லது வீடு ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உண்டு. குறிப்பாக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு கிட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகும். அதோட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் நல்லா இருக்குது. பாலிடிக்ஸில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக உங்களுடைய கரியர், ஸோ உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் ஐடியலாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலையில் நல்ல முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் டெஃபினட்டாக இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் இருந்துகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். அப்டமனில் பிரச்சனை, பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், குறிப்பாக நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ப்ரெஷர், இதெல்லாமே அதிகமாக ரைஸ் ஆகும், அதிகமாக அக்ரவேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. எதிர்பாராத மெடிசன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். காம்படிஷன் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. சொந்த பிஸ்னஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. பார்ட்னரும் நல்லா லாபம் அடைவா, நீங்களும் லாபம் அடைவீங்க. அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு எதிர்பாராத நன்மை கண்டிப்பாக உண்டு. புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். கிடைச்ச வேலையை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்த, ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு.
ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்கர் பட்டு மறுபடியும் அப்ராடுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். அது இல்லாமல் பெர்மனெண்ட்டு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அல்லது பிஎன்ஆர் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த குரூப் பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஹெல்த் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். வழக்கம் போல் குரு பகவானுக்கான வழிபாடுகள் பண்ணுகிற பொழுது மற்ற தெய்வ வழிபாடுகளையும் கொஞ்சம் கூட்டுங்க. இன்னும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.